கைஸ் வெல்கம் பேக் டு தி சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்பிஐயோட ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது எப்படின்னா அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் எஸ்பிஐயில் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டு ஃப்ரீயாகவே ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓகேவா இந்த வீடியோவில் ஸ்டார்டிங் ப்ராசஸில் இருந்த அதாவது எப்படி அக்கௌண்ட் இருந்து கடைசியில் எப்படி நம்ம அந்த யூஸ் பண்ணுறோம் கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் இதில் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணுறது வரைக்கும் எல்லாமே வந்து தருவேன் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கும் இதில் அக்கௌண்ட் ஓப்பனிங்கில் ஏதாவது ஒன்று மிஸ்டேக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டக் ஆகி நின்றும் அப்படியே அப்புறம் கண்டினியூ பண்ண முடியாது திருப்பி எப்படி பேக் வர்றதுன்னு இருக்காது அதனால் ஒரு குழப்பமான விஷயம் அதனால ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து அது எப்படிங்கிறத தெளிவாக ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓகேவா சொல்கிறத புரிஞ்சுக்குங்க ஓகே எல்லா பேங்க்லேயும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ அதே தான் இங்கேயும் இருக்கும் அண்ட் செக்லீஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு டென் பேஜ் இருக்கிறதுக்கு வந்து நாற்பது ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி ஆமா இருபத்தஞ்சி பேஜ்னால் இருபத்தஞ்சி ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டியாக சரி பார்த்துக்குங்க அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த எஸ்பிஐனா இல்லை ஜீரோ பேலன்ஸுன்னு சொல்லியாச்சு அப்புறமும் ஒரு டெஸ்ட் எதுக்குனா இந்த பேங்க் அப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணுமா அப்படின்னு ஏன்னா காசு அட்டையை போட்டுருவோம் என்னமோ பேங்க்லேருந்து அதான் பயமே இங்கேயே மென்ஷன் பண்ணிட்டாங்க வைஸ் ஓகேவா உண்மையிலே திருந்திட்டான் போல் மினிமம் ஆவரேஜ் பேலன்ஸ் வந்து எதுவும் மெயின்டைன் பண்ணணும் அவசியம் இல்லை அது நெல்னு போட்டாங்க ஓகே சரி இப்போ வாங்க எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அக்கௌண்ட் ஓப்பனுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அது என்னோட அஃப்ளிக் லிங்க் தான் நம்ம சேனலுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சிங்க அப்படின்னா அந்த லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க சரி அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும் இதில் கீழே பாருங்கள் ஓப்பன் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கும் இதை கிளிக் பண்ணிக்கங்க சரி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஓப்பன் சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதில் மேலே ஃபஸ்ட் ஆப்ஷன் ரெசிடென்ட் இந்தியா அப்படின்னு ப்ராக்கெட்டில் போட்டால் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க சரியா சரி இதை செலக்ட் பண்ண உடனே பிரான்ச்சுக்கு போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்களா இல்லை வீட்டில் இருந்தபடியே ஓப்பன் பண்ணுறீங்களான் கேட்டிருப்பாங்க நம்ம ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வித்தவுட் பிரான்ச் விசிட் அதாவது பிரான்சுக்கே போகாமல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது தான் நம்ம வேலை சரியா சரி இந்த அக்கௌண்ட்டோட பேர் போட்டிருப்பாங்க இன்ஸ்டாப்பில் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணுற ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டோட பேர் இங்கே கீழே ஐ வாண்ட் டு ஓப்பன் சாலரி அக்கௌண்ட்டு நீங்கள் சேலரிட்டு பெர்சனாக இருந்தீங்க சேலரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா இதை கிளிக் பண்ணுங்கள் இல்லை நார்மலாக சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருந்தால் போதும் ப்ரோ அப்படின்னா அதை அப்படியே விட்டுட்டு நீங்கள் கண்டினியூ கொடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஏ நியூ அப்ளிகேஷன் இருக்கும் சரி இதை கிளிக் பண்ணிக்கோங்க இது வந்து ரிசீம் பண்ணுறதுக்கு இடையிலேயே தான் ஸ்டக் ஆகிடுச்சு அப்படின்னா கீழே இருக்க ஆப்ஷனு இப்போ தான் ஃபஸ்ட் டைம்ஸ் வரல அதனால் அப்படியே ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி உள்ளே கொண்டு போங்க இப்போ அக்கௌண்ட் ஓப்பனிங்க்கு வந்து வீடியோ கேவிசி பண்ணுறதுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படிங்கிறதுக்கு ஓகேங்களா ஃபுல் கேவிசி அக்கௌண்ட் யூஸிங் வீடியோ காலில் வரும் பேப்பர்லெஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க அது ஒரு சில இதெல்லாம் போட்டிருப்பாங்க அதெல்லாம் ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ராசஸ் ஆட்ட க்ளான்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துட்டு கீழே நெக்ஸ்ட் கொடுத்துருங்க இப்போ என்ன அப்படின்னா நம்மளோட மொபைல் நம்பர் இங்கே வந்து மென்ஷன் பண்ணணும் என்ட்ரு பண்ணணும் சரியா நம்ம பர்ஸ்னலாக யூஸ் பண்ணுற ஆதார் கார்டு கொடுத்துருக்கேன் அந்த ஒரு மொபைல் நம்பர் சரியா அதை கொடுக்கணும் ஜிமெயில் ஐடியும் கரெக்டாக கொடுத்து வச்சுக்கோங்க எதுக்காக அப்படின்னா ஏதாவது ஒரு அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இந்த மாதிரி நிறையா அப்டேட்ஸ்லாம் கொடுப்பாங்க ஸோ அதனால் வந்து ஓகே கொடுத்து வச்சுக்கோங்க ஓகேவா இதெல்லாமே வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுங்க சரியா வேறு நம்பர் கொடுக்க வேணாம் இங்கே வந்து நீங்கள் கொடுத்துருக்க அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்துருக்கும் அந்த ஓடிபியை அந்த இடத்துல என்ட்ரு பண்ணி கீழே சமிட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா க்ரியேட் பாஸ்வேர்டுன்னு சொல்லி வச்சுருப்பாங்க இதை வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்குன்னு ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் அப்ளிகேஷனை நீங்கள் ஆக்சஸ் பண்ணும்போது இந்த பாஸ்வேர்டு கேட்கும் சரியா சரி அடுத்து செக்யூரிட்டி கொஸ்டின் கேட்பாங்க ஓகேவா இன்கேஸ் நீங்கள் பாஸ்வேர்டு ஏதோ ஒரு காலத்தில் வந்து மறந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு டைப்பில் வச்சு ரெடி பண்ணி அதுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறத நீங்கள் இங்கே கொடுத்து உங்களோட ஆன்சர் தான் ஓகேவா அதை கொடுத்து வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஹிண்ட்டு மாதிரி ஓகேவா ஹிண்ட் மாதிரியும் இருக்கும் ப்ளஸ் அது போக இல்லாமல் இதை நீங்கள் சப்மிட் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்யூச்சரில் பாஸ்வேர்டே தெரில அப்படின்னாலும் இதை வச்சு நீங்கள் உள்ளே போயிடலாம் சரியா சரி அப்ளிகேஷன் வந்து வித்தின் டூ டேஸில் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க ஓப்பன் பண்ணி எதாது ஸ்டக்காகி நின்றுச்சு அப்படின்னா வித்தின் டூ டேஸில் முடிச்சிடுங்க இல்லை அப்படின்னா அது வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்ட்டாங்க சரிங்களா இப்போ அந்த பாக்ஸ் வந்து டிக் பண்ணிக்கோங்க சரியா ஃபஸ்ட்டு டிக் பாக்ஸ் அதை டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க அண்ட் இப்போ வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங் செட்டப்ஸ் வந்துடும் ஸோ அதாவது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஸ்டெப்பு இந்த ஆறு ஸ்டெப்பையும் ஈஸியாக அப்படி கம்ப்ளீட் பண்ணுறதும் பார்ப்போம் சரியா இப்போ லாங்குவேஜ் வந்திருக்கும் லாங்குவேஜை செலக்ட் பண்ணி அக்ரி ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துருங்க இப்போ ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல ஆதார் கார்டு நம்பர் நீங்கள் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணிருப்பீங்களா அந்த ஆதார் நம்பர் இங்கே என்ட்ரு பண்ணுங்கள் உங்களோட ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணி நீங்கள் ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ணியிருந்தா அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்துருக்கும் அந்த ஓடிபியை சப்மிட் பண்ணுங்கள் சரியா சரி நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா அட்ரெஸ்ஸு பர்ஸ்னல் டீட்டெயில்ஸ் ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க ஆதார் நம்பர் கரெக்டாக்கா டைட்டில் கரெக்டாக நேம் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேமு ஜெண்டர் டேட் ஆஃப் பர்த் இதெல்லாமே கரெக்டாக அப்படிங்கிறத ஒன் செக் பண்ணிட்டு அது ப்ராப்ளமாக இருக்குது எதோ மிஸ்டேக்காக இருக்குது அப்படின்னா அதை கரெக்ட் பண்ணி எடிட் பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அடுத்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் தான் ஸோ அந்த அட்ரஸில் பார்த்தீங்கன்னா நம்மளோட கரண்ட் இப்போ இருக்க வாழ்ந்துட்டுருக்க அந்த அட்ரஸை கரெக்டாக கொடுக்கணும் சரியா அந்த அட்ரஸ்க்கு தான் நமக்கு வந்து எந்த ஒரு பார்சல் நாளை எஸ்பிஐ சைட்லேருந்து நமக்கு ஏதாவது ஒரு போஸ்ட் வருது அப்படின்னா அந்த அட்ரஸ்க்கு வரும் ஸோ அதனால் வந்து கரெக்டாக அட்ரஸ் கொடுத்துருங்க ஓகேவா ஸோ ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்கு வில்லேஜ் எல்லாம் வந்து பக்காவாக கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க ஓகேவா அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா மை அபவ் அட்ரஸ் ஆஸ் பர் ஆதார் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மை பெர்மனெண்ட் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆதாரில் இருக்க அட்ரஸ்ஸு இப்போ நீங்கள் இருக்கிற கரண்ட் லொக்கேஷன் அட்ரஸும் டிஃப்ரெண்ட் இருந்துச்சு அப்படின்னா டிக் கொடுத்துக்குங்க சரியா இல்லை அப்படின்னா கண்டினியூ கொடுத்துருங்க அண்ட் நெக்ஸ்ட்டு கரஸ்பாண்ட் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க இது என்ன அப்படின்னா இது இப்போ நீங்கள் ஆதார் கார்டில் வேறு அட்ரஸ் இருக்கும் நீங்கள் வாழ்ந்துட்ருக்கு அட்ரஸ் வேறையாக இருக்கும் இல்லை அப்படின்னா உங்கள் அதான் பெர்மனெண்ட் அட்ரஸ் வேறையாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வேறு எங்கேயா போய் தங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த அட்ரஸ் இது இருந்துச்சுன்னா இங்கே மென்ஷன் பண்ணிக்கங்க ஓகேவா இந்த கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் அப்படின்னா உங்கள் பெர்மனெண்ட் அட்ரஸ் தான் இல்லாமல் இருக்கிறது நீங்கள் வேறு எங்கேயா போய் வாடகைக்கு தங்கியிருக்கீங்க அப்படின்னா அது ஒரு கணக்கு ஓகேவா ஸோ அதை கொடுத்துக்குங்க அது எவ்வளோ வருஷத்துக்கு வரைக்கும் நான் அங்கே இருப்பேன் இந்த வீட்டில் இவ்வளோ வருஷத்துக்கு நான் வாடகைக்கு இருப்பேன் அப்படிங்கிற ஒரு கணக்கு ஓகேவா சரி அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேன் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கங்க என்ட்ரு பண்ணி கீழே நெக்ஸ்ட் கொடுத்துட்டு உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸில் உங்கள் ஆதார் கார்டோட ஃபே ஃபோட்டோ வந்து சப்மிட் பண்ணுங்கள் சரியா இப்போ அடிஷ்னல் டீட்டெயில்ஸில் வந்துட்டு என்ன உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருப்பாங்க ஸோ இதை வந்து நீங்கள் கொடுத்துக்குங்க எஸ்எஸ்எல் எஸ்எஸ்சியா இல்லை ஹையர் செகண்டரி ஸ்கூலா கிராஜுவேட்டா போஸ்ட் கிராஜுவேட்டா ப்ரொஃபஷ்னலாக என்ன அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டு கீழே சப்மிட் கொடுத்துருங்க ஓகேவா அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேடல் ஸ்டேட்டஸில் வந்துட்டு அதை நீங்கள் கரெக்டாக கொடுத்துங்க சரியா ஓகே அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் டீட்டெயில்ஸில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆஃப் பர்த் ஓகே ஸோ அப்ளிகண்ட்டோட பிளே பிளேஸ் ஆஃப் பர்த் நீங்கள் பிறந்த தேதி என்ன அதை கொடுத்துக்குங்க சரி பிறந்த இடம் சரியா அப்புறம் உங்கள் பேசிக் டீடைல்ஸ் அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு கீழே பாக்ஸை டிக் பண்ணி கீழே நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி சப்மிட் பண்ணிடுங்க ஓகேவா இதோட பார்த்தீங்கன்னா வந்து தேர்ட் ஸ்டெப்பும் முடிஞ்சிடும் இதோட ஆக்கியபேஷன் ஸோ இதை கரெக்டாக கொடுத்துங்க அடிஷ்னல் டீட்டெயில்ஸில் ஆக்கியூபேஷனாக கரெக்டாக கொடுத்துக்குங்க சரியா அடிஷ்னல் டீட்டெயில்ஸாக உங்கள் ஆக்கியபேஷன் கொடுத்துருங்க அண்ட் ஆக்கியபேஷன் அதர்ஸில் கீழே வரும் ஸ்டூடெண்ட்னால் ஸ்டூடெண்ட் கொடுத்துக்குங்க அடிஷ்னல் டீட்டெயில்ஸ்லேயும் ஆனுவல் இன்கம் கேட்பாங்க ஆனுவல் இன்கம் உங்கள் விருப்பம் தான் நீங்கள் எவ்வளோ போடணுமோ நீங்கள் எதாவது போட்டுக்கலாம் சரியா நான் இப்போ டூ லேக்ஸ் வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன் சரியா உங்கள் விருப்பந்தாங்க ஐஸ் இதெல்லாம் வந்து சொல்ல முடியாது ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி போடுவாங்க நான் இப்போ ரெண்டு லட்சம் போட்டிருக்கேன் நீங்கள் மூணு லட்சம் போடணுன்னா போட்டுக்கலாம் நாலு லட்சம் போடணுனாலும் போட்டுக்கலாம் இல்லை அஞ்சு லட்சம் இல்லை அதை விட கம்மியாக போடணும் ஒரு லட்சம் போடணாலும் போட்டுக்கலாம் உங்கள் விருப்பம் தான் யாரும் கேட்க போகிறது இல்லை ரிலீஜியன் ஏன்னா இதெல்லாம் கேட்குறானுங்க ஓகே இங்கே பாருங்கள் என்னமோ கேட்குறாங்க ஐஸ் கேட்டி கேஷ்டெல்லாம் கேட்குறாங்க இதெல்லாமா பேங்க்கில் கேட்குறாங்க வித்தியாசமாக இருக்கேன் சரி என்னமோ ஓகே நாமினி டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இதான் ஆப்ஷனல் தான் நீங்கள் கொடுக்கணும்னா கொடுக்கலாம் கொடுக்கலாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாம் ஓகேவா எதுக்கும் கொடுத்து வச்சுக்கோங்க ஒரு சேஃப்டிக்கு ஓகேவா கொடுத்து வச்சிட்டிங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இருக்காது இதுக்கு அடுத்து அப்படியே அந்த அக்கௌண்ட் அப்படியே அங்கே ஷிஃப்ட் ஆயிரும் ஓகேவா அவங்க இதுக்கு ஸோ அதனால் நீங்கள் கொடுக்கணும்னா கொடுத்து வச்சுக்கலாம் ஓகேவா சரி ஸோ இதை கொடுத்து அப்படின்னா கீழே நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதோட அடுத்த ப்ராசஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா பிரான்ச்சு செலக்ட் பண்ணணும் சரியா ஸோ இது வந்து உங்கள் லொக்கேஷன் ஆக்சஸ் இருந்துச்சு கொடுத்தோடனே நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் சைடில் பிரான்ச் நேமு அண்ட் பிரான்ச் கோடு இது வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேவா பக்கத்தில் எந்த பிரான்ச் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கோ ஸோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ இந்த இடத்துல சர்ச் பண்ணுங்கள் உங்களோட லொக்கேஷன் உங்கள் ஏரியா ஒரு ஸ்பாட் இதுதான் உங்கள் ஏரியா அப்படின்ட்டு அந்த ஒரு நேம் வந்துட்டு என்ட்ரு பண்ணிங்கன்னால் அந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்க அந்த ஒரு வா இது வந்துடும் ஓகேவா பிரான்ச் வந்து உங்களுக்கு வந்துடும் சரியா அது கொடுத்துருங்க அது கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க சரியா அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து ரீட் பண்ணி பார்க்கணும் பாருங்கள் இல்லை அப்படின்னா கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணிட்டு பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க அவ்வளோதான் சரியா அண்ட் நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும் அது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்ரி பண்ணுறக்கு வினோதமாக இருக்குது ஸோ இது ஓகே கொடுங்க கொடுத்துருவோம் அண்ட் நெக்ஸ்ட்டு டெபிட் கார்டில் என்ன பேர் வரணும் அது உங்கள் பேர் தான் கரெக்டாக அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க டெபிட் கார்டில் உங்கள் பேர் இப்படி தான் வரும் அப்படிங்கிறதுக்கு ஸோ இதை கரெக்டாக கொடுத்துட்டிங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் ஆன் கார்டு டெலிவரி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்களுக்குள்ளே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பதினஞ்சு நாளுக்குள்ளே உங்கள் அட்ரஸ்க்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை வந்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க ஓகே டோக்கன் அதை வந்து நோட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கங்க ஓகேவா அது யூஸ் ஆகும் இன்கேஸ் ஏதாவது ஸ்டக் ஆகி நண்டுக்குச்சு அப்படின்னா நம்ம அப்படியே டக்கன் டோக்கன் வச்சு அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம் அப்புறம் வீடியோ கேவிசி ப்ராசஸ்க்கு என்ன வேணுங்கிறத இங்கேயே சொல்லிட்டாங்க எல்லாத்தையும் பக்காவாக எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து கேவைசி வந்து ப்ராசஸ் பண்ண முடியும் ஓகேவா ஒன்றும் இல்லை ரெண்டு ஃபோர் ஷீட்டு பென்னு ஒன்று எடுத்து வச்சுக்கங்க சிக்னேச்சர் போட சொல்லுவாங்க பேன் கார்டு வேணும் ஆதார் கார்டை வந்து எடுத்து வச்சுக்கோங்க நல்லா ஒரு பிரைட்டான இடத்துல நல்லா நெட்டு தெளிவாக நல்லா பக்காவாக எடுக்கிற இடத்துல வந்து உக்காந்துட்டு இந்த கேஒயசியை வந்து கண்டினியூ கொடுங்க ஏன்னா வீடியோ காலில் தான் பண்ணுவாங்க ஸோ அப்போ வந்து எங்கே ஸ்டக் ஆகி நின்னுட்டுச்சு அப்படின்னா அப்படி பார்த்துட்டு நின்றுட்டு போக வேண்டியது ஓகேவா ஸோ இதை எல்லாமே கெட் ரேடிங்கிறத செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது கேஒயசி கிரேட் ஆக்ட் ஆகும் அப்படியே ஒரு வேறு பேஜுக்குள்ளே போகும் அப்படியே நீங்கள் வந்து அந்த அந்த ஏஜென்ட் வருவாங்க எஸ்பிஐ ஏஜென்ட்டு அவங்கக்கிட்ட அப்படியே நம்ம வந்து வீடியோ காலில் நீங்கள் பா நிறைய பேர் இந்த இடத்துல அப்படியே ஸ்கிப் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் ஓகேவா அந்த இந்த ப்ராசஸில் ஃபுல் முழுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது நம்ம போடுற வீடியோ பார்த்துட்டு சரியா என்ன அப்படின்னா இந்த கேஒய்சியில் வந்து அப்படியே ஸ்டக் அப்படியே நீ பாட்டிட்டு போயிடுறீங்க இதனால் வினோதமாக கேள்வி கேட்க போகிறாங்க அப்படின்ட்டு அப்படிலாம் ஒன்றுமே கேட்க மாட்டாங்க நீங்கள் ரொம்பலாம் நீங்கள் இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்னென்னா உங்கள் நேம் கேட்பாங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் கேட்பாங்க வேறு அட்ரஸ் கேட்டாலும் கேட்கலாம் கேட்காம ஒன்றும் இல்லை கேட்டால் சொல்லியிருங்க அட்ரஸ் அந்த சின்ன சின்ன வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம் சரியா அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பேன் கார்டை வந்து ஃபோட்டோ எடுக்க சொல்லுவாங்க அது ஒன்று அப்புறம் வந்து நீங்கள் அசையாமல் வந்திங்கன்னா ஒரு செல்ஃபி எடுத்துக்குவாங்க ஓகேவா இவ்வளோ தான் வேறு ஒன்றும் கிடையாது ஸோ இதை மட்டும் கரெக்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் நிறைய பேர் இந்த வீடியோ கேவிசியில் ஸ்கிப் பண்ணிக்கிட்டு இது இல்லாமல் வேறு எதாவது அக்கௌண்ட் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க இது இல்லாமல் எந்த அக்கௌண்ட்டுமே ஓப்பன் பண்ண முடியாது வீடியோ கேவிசி தான் எங்கே போனாலும் நம்ம இருந்தே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த வீடியோ வீடியோகேவிசியில் தான் ஓப்பன் பண்ண முடியும் சரிங்களா இது இல்லாமல் கண்டிப்பாக எங்கேயுமே நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது ஸோ அதனால் நீங்கள் யாரும் வந்து இது பண்ணாமல் அப்படியே இதை மட்டும் பண்ணி விட்ருங்க உங்களுக்கு அக்கௌண்ட் வேணும் அப்படின்னா சரியா சரி ஸோ இதை முடிச்சாச்சு அப்படின்னா என்ன அவ்வளோதாங்க இது அக்கௌண்ட் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிரும் சரியா ஒன்ஸ் அந்த ப்ராசஸ் முடிச்சாச்சு அப்படின்னா தேங்க்யூ வந்துடும் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் ஸோ இங்கே வந்து மெசேஜில் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துடும் ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்கள் மெசேஜுக்கே வந்துடும் அண்ட் ஜிமெயில் ஐடி கொடுத்துருப்பீங்களா நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் ஜிமெயில் ஐடி கொடுங்க அப்படின்னு அங்கே ஆப்ஷனல் தான் போட்டுருப்பா நம்ம இருந்தாலும் கொடுக்கணும் அப்படின்னா தான் நமக்கு ஜிமெயில் ஐடிதையும் இங்கே மெசேஜில் வரல ஏன்னா மெசேஜில் சிம் கார்டு இது போட்டால் தான் மெசேஜ் வரும் ஸோ அந்த டைமில் அது ஜிமெயில் ஐடி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரியாக அதனால் கரெக்டாக கொடுத்து வச்சுங்க இப்போ என்ன ஆட் பேங்க் கொடுத்து நம்ம ஆட் பண்ணிக்குவோம் எஸ்பிஐ பேங்க்கை இங்கே வந்து சர்ச் ஆப்ஷனில் இங்கேயே இருக்கும் இங்கே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான் இருக்குது இதை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் அப்படியே உடனே உங்கள் ஃபோன்பேலேயே லிங்க் பண்ணி அப்படியே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேவா சரி இப்போ உங்களோட பிரான்ச்சு நேமு ஐஎஃப்எஸ்சி கோடு எல்லாமே பக்காவாக வந்து வந்துடும் செட் யுபிஐ பின்னை வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து யூபிஐ பின் செட் பண்ணி பக்காவாக வச்சுக்கோங்க ஓகேவா முடிஞ்சு அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் முடிஞ்சு வச்சு எல்லாமே சொல்லியாச்சு ஸ்டார்டிங்லேருந்து அக்கௌண்ட் ஓப்பனிங்லேருந்து இப்போ இந்த ஆட் பண்ணுறது வரைக்கும் எல்லாமே சொல்லி முடிச்சாச்சு நீங்கள் ஏடிஎம் கார்டை போட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் ஓகேவா இது மோஸ்ட்லி எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் ஆட் ஆயிடுச்சு அவ்வளோதான் முடிஞ்சு இனிமேல் நீங்கள் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இதுலேருந்து நீங்கள் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறதுனாலும் சரி நீங்கள் பிரான்ச்சுக்கு போய் டெபாசிட் பண்ணுறதுனால சரி இனிமேல் யார்கிட்ட இருந்தால் காசு வாங்குறதுனாலும் சரி போடுறதுனாலும் சரி சென்ட் பண்ணுறனாலும் எதுல நாள் இதுக்கே யூஸ் பண்ணிக்கலாம் ஆவரேஜ் பேலன்ஸ் எதுவுமே தேவை கிடையாது இது கம்ப்ளீட்லி ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கோங்க எந்த இனிஷியல் ஃபண்டிங் எதுவுமே கிடையாது ஓகே கேஷ் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டோம் ப்ரோ அப்படின்னு சொல்லுங்கள் ஓகேவா ஓகே கேஷ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்